வணக்கம். தமிழகத்திலும் பாரதம் முழுவதிலுமுள்ள சில அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள், எப்படியாவதும் நரேந்திர மோடியை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். மோடி மதவாதம் பேசக்கூடியவர். மோடியின் அரசியல் மதவாத அரசியல். அவரது அரசியல் தீவிரமான கொள்கையை கொண்டுள்ளது, தீவிரமான தேசியத்தை கொண்டுள்ளது. அதனால் நரேந்திர மோடியை ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்காக யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம் என்று வெட்கமே இல்லாமல் கூறுகிறார்கள். நாடு இப்போது மிக மோசமான சூழலை கடந்து செல்கிறது. அதனால் நரேந்திர மோடியை போன்ற ஒருவரை அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றுவதற்குத்தான் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றெல்லாம் INDA என்ற ஒரு கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தலைவர்களாக உள்ளவர்கள் கூறுகிறார்கள். இந்த கூட்டணியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் மோடியும் மோடியின் அரசியலும் இந்தியாவிற்கு ஆபத்து என்று கூறுகிறார்கள் அவர்கள். நரேந்திர மோடி அரசியலில் இருந்து விலகியிருந்தால் இந்தியாவிலுள்ள பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அதை பற்றித்தான் இந்த காணொலியில் பேசவுள்ளோம். உண்மையான பிரச்சனையை கண்டு ஓடி ஒழிய வேண்டுமா, அல்லது உண்மையான பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கு தீர்வு காண வேண்டுமா என்ற ஒரு பெரிய கேள்வியை உள்ளடக்கியுள்ளது இந்த விஷயம். முதலில் நரேந்திர மோடி அரசில் பொதுவாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவரது ஆட்சியின் சாதனைகளாக கூறப்படும் விஷயங்களையும் பார்க்கலாம். பாரதம் பொருளாதார ரீதியாக மிக வலுவாக வளர்ச்சியடைகிறது என்ற விஷயம் பொதுவாக எதிர்க்கட்சிகள் கூட ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயமாக உள்ளது. நாட்டில் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது, நாடு மேம்பட்டு வருகிறது. உட்கட்டமைப்பு துறையில் நாடு இதற்கு முன்பு கண்டிராத மிகப்பெரும் வளர்ச்சியை இந்த 10 ஆண்டுகளில் கண்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் மிகவும் வலிமை அடைந்துள்ளது பாரதம். சர்வதேச தளத்தில் பாரதம் முக்கியத்துவத்தையும் வரவேற்பையும் பெறுகிறது. மிகப்பெரும் வளர்ச்சி தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஏற்பட்டுள்ளது. பாரதம் ஒரு உலக சக்தியாக வளர்ச்சியடைந்து வருகிறது. உலகம் முழுவதுமே அங்கீகரிக்கும் ஒரு பெரிய சக்தியாக இன்று பாரதம் மாறியுள்ளது. இவையெல்லாம் மோடி ஆட்சி காலத்தில் நடந்தவைதான். மோடி ஆட்சியில் மட்டும்தான் நடந்துள்ளதாக கூறவில்லை. ஆனால் மோடியின் ஆட்சி காலத்தில்தான் பாரதத்தின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் வரலாறு காணாத வேகமும் ஒரு ஒழுங்குமுறையும் காண முடிகிறது. மிக வலிமையான சர்வதேச அளவில் அதிகாரமுள்ள ஒரு நாடாக மாறியுள்ளது பாரதம். இன்று நாம் பாரதியர் என்ற ஒரு பெருமையும் வலிமையும் உணர முடிகிறது ஒவ்வொரு பாரதியராலும். அது மோடியின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரும் மாற்றமாகும். சாலைகள் மேம்பாட்டு விஷயத்தை பற்றியும் ரயில்வேத்துறை மேம்பாட்டை பற்றியும் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அவையெல்லாம் பொதுமக்கள் அன்றாடம் காணக்கூடியவையாக இருப்பதுதான். நாடு சுதந்திரமடைந்தது முதல் 2014 வரை எந்த அளவு மொத்த தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருந்ததோ அந்த அளவு இந்த 9 ஆண்டுகளில் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 70 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருந்த அளவு சாலை வெறும் 9 ஆண்டுகளில் அதிகமாக அமைக்கப்பட்டுள்ளது. கிராமங்களையும் நகரங்களையும் இணைக்கும் மிகச்சிறந்த சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு சிறந்த சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்போதும் பல திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. அதேபோல வந்தே பாரத் உட்பட உள்ள பல்வேறு ரயில்வே துறை மேம்பாடுகள் தெரிந்தவைதான். அதேபோல டிஜிட்டலைசேஷனை பற்றி பல காணொலிகளில் பார்த்துள்ளோம். அதை நாம் நாட்டின் எந்த மூலைக்கு சென்றாலும் காண முடியும். அவ்வாறு எல்லா துறைகளிலும் பாரதம் இன்று முன்னேற்றமடைந்து வருகிறது. அதில் பல விஷயங்களை உலக வல்லரசுகளே முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதாக இந்தியாவை பாராட்டுகின்றன. அதற்கு காரணம் மோடிதான் என்பதை மறுக்கவே முடியாது. அந்த அளவு நாட்டை வளர்ச்சிப் பாதையில் வழிநடத்தவும் முன்னேற்றமடையவும் செய்யும் ஒரு தலைவராக, நாட்டிற்காக மட்டுமே சிந்திக்கும் ஒரு தலைவராக, நாட்டு மக்களின் நலனை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு தலைவராக அல்லும் பகலும் உழைத்து வெறும் 9 ஆண்டுகளில் பாரதத்தை உலகமே போற்றும் ஒரு நாடாக உயர்த்தி காட்டியுள்ளார். உலகம் பின்தொடரும் ஒரு தலைவராக இருந்தும் மோடி இந்தியாவை இந்துத்துவ கொள்கைகளின் அடிப்படையில் வழிநடத்துகிறார். மோடி ஒரு இனவாதியாவார். இங்குள்ள சிறுபான்மையினரும் மற்றவர்களும் அச்சத்துடன் வாழ்கிறார்கள். நரேந்திர மோடி இவ்வாறு ஆட்சி செய்தால் இந்தியா இன்னும் பிளவுபடும் என்று ராகுல் காந்தி போன்றவர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் பாரத் ஜோடோ என்ற யாத்திரை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். நரேந்திர மோடி ஆட்சியில் இந்தியா ஒன்றுபடவில்லை என்றும் கூறுகிறார் அவர். அவரை தவிர திராவிட அரசியல் கூட்டம் ஒருபுறம் தங்களது கொள்கைகள் மோடி மீதான விமர்சனங்கள் என்று பலரும் பல கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறார்கள். அவர்களெல்லாம் நரேந்திர மோடியின் ஆட்சி திறனை பற்றியோ, வளர்ச்சி திட்டங்களைப் பற்றியோ, சர்வதேச அரசியல் நிலைப்பாடுகளைப் பற்றியோ பேசுவதில்லை. அதில் குறை கூறுவதில்லை. காரணம், அதில் குறை கூற முடியாது. அதற்கு காரணம், நரேந்திர மோடியின் ஆட்சியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை மக்கள் கண்கூடாக காண்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள் என்பதால் அங்கு இவர்களின் பிரச்சாரங்கள் பொய்ப் பிரச்சாரங்கள் ஈடுபடாது. அதனால் அவர்கள் நரேந்திர மோடி உயர்த்தி பிடிக்கும் இந்திய கலாச்சாரம், மோடியின் மதம், இந்துத்வா என்று எதையேனும் கூறுவதுதான் இயல்பாக உள்ளது. அதில் ஒரு சில சதவிகித மக்கள் குழப்பமடைகிறார்கள். ஆனால் உண்மை நிலையறிந்த பெரும்பாலான மக்கள் நரேந்திர மோடி அனைவருக்குமான மிகச்சிறந்த தலைவர் என்பதை புரிந்து கொண்டுள்ளார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு மோடி இனவாத அரசியல் செய்கிறார் என்பதாக உள்ளது.
தமது இனத்திற்காக மட்டும் தமது சமுதாயத்திற்காக மட்டும் கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்கவும் வாதிடவும் கூடிய நபர்களைத்தான் இனவாதிகள் என்று அழைக்க முடியும். நாம் நம்பக்கூடிய விஷயங்களுக்காக மிக தீவிரமான நிலைப்பாடுகளை எடுக்கவும் அதுவே நல்லதென்று பேசவும் மற்றவற்றை குறை கூறவும் செய்வதுதான் இனவாதம். தீவிரவாதம் என்பதும் அதுபோலத்தான். இங்கு தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் வேறுபாடு உள்ளது என்பதை பலர் புரிந்து கொள்வதில்லை. தீவிரவாதம் என்பது ஒரு விஷயத்திற்காக மிகவும் தீவிரமான நிலைப்பாட்டை எடுப்பதை தீவிரவாதம் என்று சொல்லலாம். தீவிர பிரச்சாரகர், தீவிர பக்தர், தீவிர தேசபக்தர், தீவிர விமர்சகர் என்றெல்லாம் கூறுவது போல் எந்த ஒரு விஷயத்திலும் தீவிரமாக செயல்படக்கூடியவர் தீவிரவாதி ஆவார். ஆனால் பயங்கரவாதி என்பது ஏதேனும் காரணங்களை சொல்லியோ இல்லாமலோ பயங்கரவாத அதாவது தாக்குதல்கள் நடத்தும் நிலையில் செல்லக்கூடியவர்கள் பயங்கரவாதிகள் ஆவார்கள். பெயரிலேயே பயங்கரவாதிகள் என்று உள்ளது. அவ்வாறு அக்கிரம செயல்களில் ஈடுபடுவது பயங்கரவாதமாகும். பயங்கரவாதத்தின் முந்தைய நிலை தீவிரவாதம் என்று கூட கூற முடியும். ஆனால் மிகச்சிறிய அளவு தீவிரவாதம் மட்டுமே பயங்கரவாத நிலையை அடைகிறது என்பதுதான் உண்மை. காரணம், தீவிரமான பக்தர் என்பவர் பயங்கரவாதியாக மாறுவதில்லை. எனவே தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொண்டு காணொளியை தொடர்வோம். ஏதேனும் ஒரு கொள்கைக்காக, மதத்திற்காக, இனத்திற்காக எனது மதம்தான் சரியானது, எனது கொள்கைதான் சரியானது என்று மற்றவர்களோடு வாதிடவும் தாக்கிக் கொள்ளவும் செய்வதைத்தான் ஆபத்தான நிலையாக காண முடியும். பாரதத்தில் அவ்வாறு சண்டையிட்டுக் கொள்வதாக இருந்தால் ஒவ்வொரு நொடிப்பொழுதில் ஆயிரக்கணக்கான காரணங்கள் உள்ளன. ஆனால் பாரதத்தின் மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் தான் இருக்கிறார்கள். அதில் மற்றவர்களின் பொய்ப்பிரச்சாரங்களை நம்பக்கூடிய ஒரு சிலர்தான் எல்லா தரப்பிலும் மற்றவர்களை குறை கூறவும் தாம் தான் சரியென்று கூறவும் செய்கிறார்கள். அரை சதவிகிதமோ ஒரு சதவிகிதமோ தவிர அனைவரும் உண்மையை புரிந்து கொண்டு நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாகவே உள்ளார்கள். எனவே இங்கு சண்டையிட்டுக் கொள்வதாக இருந்தால் கிராமங்களுக்கிடையில், நகரங்களுக்கிடையில், கிராமங்கள் நகரங்களுக்கிடையில், இதைத்தான் தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்ற காரணத்தை கூறியன்று மாநிலங்களுக்கிடையில் எத்தனையோ பிரச்சனைகளை எழுப்பலாம். அவ்வளவு தேவையில்லை, ஒரே தமிழ் மொழிதான். ஆனால் தமிழகத்தில் சென்னையில் பேசும் தமிழா, மதுரை தமிழா, கோவை தமிழா கேட்பதற்கு இனிமையாக உள்ளதென்று ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு ஒரு பதிவிட்டால் அங்கு கமெண்டில் ஒரு பெரிய போரே நடக்கும். சென்னையில் உள்ளவர்கள் சென்னை தமிழ்தான் கேட்பதற்கு இனிமையாக உள்ளதென்பர். மதுரைக்காரர்கள் விடுவார்களா? இல்லை இல்லை, மதுரை தமிழ்தான் கேட்பதற்கு இனிமை என்பார்கள். அதற்கான காரணங்களையும் கூறுவார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் பகுதியில் பேசப்படும் தமிழ்தான் இனியதென்று கருத்திடுவார்கள். இவ்வாறு எல்லா இடங்களிலும் காரணங்கள் உள்ளன. அதை மட்டுமே தேடினால் ஒரு ஊராட்சிக்குள் எடுத்துக்கொண்டால் கூட தெருக்களை சொல்லி பேசலாம், வார்டுகளை சொல்லி பேசலாம், அடுத்த வீட்டுக்காரருடன் பிரச்சனை இருக்கும். எனவே மனிதர்களுக்கிடையில் பிரச்சனைக்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கும். நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவு வாய்ப்புகள் இருக்கும். எனவே இந்தியாவில் நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்றாலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா இடங்களிலும் அந்த ஒற்றுமையை காண முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ஒன்றுபடுத்துவது நாம் அனைவரும் பாரதியர் என்ற தேசியம்தான். நமது நாட்டின் மீது உள்ள ஒரு பற்றின் காரணமாகத்தான் நாம் ஒன்றுபடுகிறோம். தமிழர் என்றும், மலையாளிகள் என்றும், கன்னடர்கள் என்றும், ஹிந்திக்காரர்கள் என்றும் எத்தனையோ பிரிவுகளாக இருந்தாலும் நம்மை ஒன்றாக மாற்றுவது பாரதம் என்ற தேசியம்தான். அந்த விசாலத்தன்மை சுருங்கினால் ஒருவருக்கொருவர் மோதுவதற்கு ஏராளமான காரணங்கள் எங்கும் உள்ளன. எல்லோரும் ஒரே சிந்தனையை கொண்டிருக்க வேண்டியதில்லை, எல்லோரும் ஒரே கொள்கையை கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் பாரதம் என்ற தேசியம் நம்மை ஒன்றாக நிறுத்துகிறது. நரேந்திர மோடி இனவாதத்தை கொண்டுள்ளார், அவரை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஒற்றுமையாக நிறுத்துவதற்கு முன்வைக்கும் யோசனை என்ன? பாரத் ஜோடோ யாத்திரையா? அப்படியானால் நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு முன்பு இந்த பாரத் ஜோடோ யாத்திரை தேவைப்பட்டிருக்கவில்லையா? இன்று அதாவது நரேந்திர மோடி காலத்தில் இல்லாத என்ன விதத்திலான ஒற்றுமை இந்தியர்களுக்கிடையே முன்பு இருந்தது? மோடி பிரதமராவதற்கு முன்பும் இங்கு பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளன. பாரதத்தின் நாடாளுமன்றத்திலேயே தாக்குதல் நடந்துள்ளது. மும்பை பயங்கரவாத தாக்குதல் நடந்தது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நடந்ததென்பதை மறுக்க முடியாது. எனவே இந்தியாவில் இனவாத மோதல்களும் பயங்கரவாத தாக்குதல்களும் எல்லாம் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நடந்துள்ளன என்பதை மறுக்க முடியாது. ஆனால் இங்கு பொய் பேசுவது ஒன்றே பெரும் திறமை என்று கருதும் சிலர் அதையும் கூட மறுக்கக்கூடும். பாஜகவின் காலம் 1980கள் அல்லவா? அதற்கு முன்பு இந்தியாவில் நடந்துள்ள கலவரங்களை பற்றி பார்க்க வேண்டும். சென்ற நூற்றாண்டிலும் அதற்கு முந்தைய நூற்றாண்டிலும் பாரதத்தில் கலவரங்கள் எப்படி நடந்துள்ளன? இன்று INDAA கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூறும் எந்த விஷயமும் அன்று இருந்திருக்கவில்லை. ஆனால் பெரும் கலவரங்கள் நடந்துள்ளன. மதமோ ஜாதியோ அந்த கலவரங்களுக்கு காரணமாக இருந்துள்ளன. அதற்கு முந்தைய காலத்தை பார்த்தால் வடகிழக்கு மாநிலங்களின் பழங்குடிகளுக்கு இடையே கலவரங்கள் நடந்துள்ளன. இன்று மெய்தி குக்கி என்றெல்லாம் கூறி அடித்துக் கொள்வதெல்லாம் பெரியதல்ல. நூறாண்டுகளுக்கு முன்பே கூட மிக கொடூரமான கலவரங்களை அரங்கேற்றிய பழங்குடிகள் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ளார்கள். அப்போது என்ன கொள்கை இருந்தது? அங்கு என்ன அரசியல் நோக்கம் இருந்தது? அங்கு மோடியின் எந்த இனவாத கொள்கை இருந்தது? இன்று மணிப்பூர் பிரச்சனையை சொல்லி நரேந்திர மோடியை குறை கூறுகிறார்கள் பலர்.
ஆனால் அதே மணிப்பூரில் மிக கொடூரமான படுகொலைகளும் கலவரங்களும் எல்லாம் முன்பு நடந்துள்ளன. அவர்களது வரலாறுகளை படித்தால் அவையெல்லாம் புரிய வரும். எனவே மனிதர்களுக்கிடையே மோதல் ஏற்பட எத்தனையோ காரணங்கள் உள்ளன. இங்கு திராவிட அரசியல் பேசக்கூடியவர்களிடம் தமிழா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா அலுவலக மொழி என்று கேட்டால் அடுத்த கணம் திராவிடம் என்பது பொருளற்று போகும். முல்லைப் பெரியாறு அணையே தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் இடையேயான பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையும். அப்படி ஆகும்போது திராவிடம், திராவிட நாடு என்பதெல்லாம் ஒரு கற்பனை மட்டும்தான். தமிழகமும் கர்நாடகாவும் ஒற்றுமையாக இருப்பதற்கு காவேரி நதிநீர் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டால் அல்லவா திராவிட நாட்டை பற்றி கனவு காண முடியும். இவர்கள் கூறும் திராவிடத்திற்குள் அடங்கும் ஆந்திரா பிரிந்து ஆந்திர பிரதேசம், தெலங்கானா என்று இரண்டு மாநிலங்களாக மாறியது சமீப காலத்தில்தான். இதனால் அவை பிரிந்தன. எனவே இந்த திராவிடம் என்பதெல்லாம் வெறும் அரசியல் என்பதை தாண்டி அதில் உண்மை என்று எதுவும் இல்லை. அதே நேரம் நம்மையெல்லாம் ஒன்றாக நிறுத்துவது பாரதம் என்ற தேசியம்தான். நாம் எல்லாம் பாரதியர் என்ற உணர்வுதான். இங்கு மொழி ரீதியாக நாம் ஒருபோதும் ஒன்றுபட முடியாது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஏராளமான வேறுபட்ட மொழிகள் உள்ளன. அதேபோல மத ரீதியாக பார்த்தாலும் பல மதங்கள் உள்ளன. மதங்களிலேயே எத்தனையோ வேறுபட்ட வழிபாட்டு வழிமுறைகள் உள்ளன. எத்தனையோ பிரிவுகள் உள்ளன, சாதிகள் உள்ளன. இந்து மதத்தில் அத்தகைய பிரிவுகள் இருப்பதை இன்றும் காண முடியும். இஸ்லாம் மதத்தில் ஒன்றுபட முடியுமா? அங்கும் அது முழுமையாக சாத்தியமில்லை. காரணம், அங்கும் சியா முஸ்லீம்கள், சுன்னி முஸ்லீம்கள், அகமதியர்கள் என்று வேறுபட்ட பிரிவுகள் உள்ளன. கிறிஸ்துவர்களால் ஒன்றாக நிற்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அப்படி முடியும் என்றால் ஒரே சபை போதுமல்லவா? இதனால் வேறுபட்ட பல சபைகள், அங்கும் கருத்து வேறுபாடுகளை கொண்ட பிரிவுகள் உள்ளன. எனவே மனிதர்களை ஒன்றாக நிறுத்துவது என்பது மிகவும் சிக்கலான விஷயமாகும். அந்த விஷயத்தில் சீனா வெற்றி கொண்டுள்ளது என்று கூறலாம். ஒரே சீனா என்ற கொள்கையை பின்பற்றி சீனர்கள் மிகவும் பற்றுதல் மிக்கவர்களாக உள்ளார்கள். அங்கு ஷாங்காய்காரர்கள், பெய்ஜிங்காரர் என்ற எண்ணங்கள் எதுவும் இல்லை. அவற்றையெல்லாம் தாண்டி தாம் ஒரு சீனர் என்ற உணர்வு அனைவரிடமும் இருப்பதை காண முடியும். சீனாவை உலகின் பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற உணர்வை அங்குள்ள மக்களின் மனங்களில் விதைப்பதில் வெற்றி கண்டுள்ளது சீனா. எனவே பாரதத்தில் அதுதான் செய்ய முடிந்தது. தேச உணர்வோடு ஒன்றுபட்டு முன்னேறுவதுதான் ஒரே வழியாகும். அதனால்தான் நரேந்திர மோடி அரசு இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தி இந்தியர் என்ற ஒரு தேச உணர்வுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறது. காந்தி செய்தது அதுதான். அன்றைய காங்கிரஸ் அதைத்தான் செய்தது. இந்தியர்களை தேசியத்தின் கீழ் ஒன்றுபடுத்தி இருந்தார்கள். அன்றும் மதங்கள் இருந்தன, அன்றும் ஜாதிகள் இருந்தன. ஆனால் அவற்றுக்கெல்லாம் மேலாக பிரிட்டிஷாரை துரத்துவதற்காக நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற யோசனை இந்தியர்கள் மனங்களில் விதைக்கப்பட்டது. அந்த உணர்வோடு தீவிரமாக போராடினார்கள். அதனால்தான் சுதந்திரம் கிடைத்தது. எனவே இன்று நாமும் ஒன்றாகத்தான் நிற்க வேண்டும். ஒரே உணர்வுடன் நாடுதான் பெரியது என்ற தெளிவான புரிதலோடு முன்னேற வேண்டும். நரேந்திர மோடியின் இடத்தில் வேறு யார் வந்தாலும் இந்தியா என்ற உணர்வு மூலம்தான் இந்த நாட்டு மக்களை ஒன்றுபடுத்த முடியும். அதை நரேந்திர மோடியை விட யாராலும் சிறப்பாக செய்ய முடியாது என்பது ஒரு உண்மையாகும். தேசிய உணர்வின் மூலமாகத்தான் பலமடைய முடியும். இங்கு காங்கிரஸை ஆதரிப்பவர்கள், கம்யூனிஸ்டை ஆதரிப்பவர்கள், பாஜகவை ஆதரிப்பவர்கள் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர்கள் அனைவரின் மனங்களிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதியர் அல்லது இந்தியர் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வுதான் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும். அதன் மூலமாகத்தான் நாம் வலுவாக முன்னேற முடியும். அதை தவிர்த்து நாட்டை விட எனது கட்சி பெரியதென்றோ, நாட்டை விட எனது மதம் பெரியதென்றோ, நாட்டை விட பெரியது எனது ஜாதி என்று நினைப்பதோ முட்டாள்தனமாகும். அந்த முட்டாள்தனம் ஆபத்தான ஒன்றுமாகும். இங்குள்ள எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவரும், எந்த மதத்தில் பிறந்தவரும், எந்த ஜாதியில் பிறந்தவரும், இவை எதையும் சாராதவர்களோ யாரானாலும் அனைவருக்கும் பொதுவான விஷயம் அவர்களெல்லாம் இந்த நாட்டில் பிறந்துள்ளார்கள் என்பதாகும். எனவே அவர்களெல்லாம் பிறவியால் இந்த நாட்டின் குடிமக்கள். அவர்களை ஒன்றுபடுத்த முடிந்த ஒரே காரணம் இந்த நாடுதான். அவ்வாறு இந்நாட்டு குடிமக்களாக ஒன்றுபடுவதற்கு அவர்களது மொழி, மதம், ஜாதி என்று எதுவும் ஒரு தடையாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அனைத்திற்கும் மேலாக நாம் அனைவரும் பாரதியராவோம். மூவர்ண கொடியின் கீழ் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் நம் அனைவருக்கும், நாட்டிற்கும் நல்லது. அந்த உண்மையை புரிந்து கொண்டுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு செயலையும் செய்து வருகிறார். அதனால்தான் பாரதத்தை ஒன்றுபடுத்தும் நோக்கத்திலான தேசிய அளவிலான பல்வேறு திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. எனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடியை குறை கூறுவதற்கு வேறு காரணங்கள் இல்லாமல்தான் எதிர்க்கட்சிகள் அவர் ஒரு இனவாதி என்று கூறுகிறார்கள். அவர்களால் நரேந்திர மோடியை அரசியல் ரீதியாக ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்ள முடியவில்லை. அதனால் பதவி மோகத்தில் நாட்டு நலன் மீது அக்கறையில்லாமல் பொய்த்தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை.